எனக்கு அடுத்த அடுத்த விஷயம் என்ன யோசிப்பேனாக்கா, இன்னைக்கு வேலை இல்லை, இன்னைக்கு எப்படி ஒரு 100 மில்லியாவது சம்பாதிக்கலாம்னு யோசிப்பேன். எவனுக்கு எவன்கிட்ட அந்த வாய்ப்பு கேட்போம்? நீங்க நினைக்கிறீங்க நான் எல்லாம் ஆக்டர் நினைச்சிக்கிட்டு இருக்கேன், நான் ஆர்ட் டேரக்டர் ஆர்ட் அசிஸ்டன்டா வேலைக்காரன் படத்துக்கு நான் போயிட்டு ஒர்க் பண்ணியிருக்கேன், ஏனோ அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன், ஏனோ அது டும் டும் டும்ல நான் ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் நான். ஸோ நிறையா ப்ராஜெக்ட்ஸில் வந்துட்டு நான் பேக் எண்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஸ்கிரிப்டிங்க்கு ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இது இதுக்குண்டான இதுதான் அது. நாளைக்கு எனக்கு ஆக்டிங் வேலைலாம் கூட நான் வேறு வேலை செய்வேன், எல்லாம் எல்லா வேலையும் தெரியும், எல்லாமே கற்றுக்கிட்டேன் நான். அந்த அதுதான் அந்த கஷ்ட நான் சொன்ன அந்த கஷ்டமான பீரியட். அந்த ஒரு விஷயம் நான் எனக்கு இன்றைக்குமே தங்க மாட்டேன். ஹீரோவாக பண்ணுறேனாக்கா நாளைக்கு போய்ட்டு எப்போ ஒரு சின்ன ஜாப் இருக்கு வந்து பண்ணுறீங்களா கூட வந்துட்டு நான் பண்ணுவேன். சூப்பர். ஓகே, இந்த வேலையில் யுவராஜ் கிருஷ்ணசாமி யாருக்கெல்லாம் நன்றி சொல்ல போகிறாங்கன்னு? நன்றியா? இப்ப பெரிய லிஸ்ட் இருக்குண்ணே, இப்ப வரைக்கும் பேசின அளவுக்கு நிறைய பேருக்கு அந்த தோணுன வரைக்கும் நீங்க சொல்லலாம் யார் யார். ஓகே, நன்றின்றது வந்துட்டு நிறைய பேர், ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் அவங்களுக்கு உண்டான நன்றி எல்லாமே வந்துட்டு நான் அதான் சொல்றேன், நிறைய இடத்துல வந்து பப்ளிக்காக நான் பேச மாட்டேன். நான் அவங்க டைரக்ட் என் நன்றியே எப்போதுமே அவங்களுக்கு பர்சனலாக தான் இருக்கும், அவங்க கிட்ட போய் சொல்றதுல தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். பட் ஆஃப்கோர்ஸ் பேரண்ட்ஸ்க்கு பெரிய பெரிய தேங்க்ஸ். எனக்கு இது வரைக்கும் எல்லாம் இந்த 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 கலையை கற்றுக் கொடுத்த அனைத்து குருவும், நான் சொல்கிறது வந்து இப்போ அப் டு இப்போ வந்த டைரக்டர்ஸ் வரைக்கும் நான் அவங்கக்கிட்டேருந்து ஏதாவது ஒரு விஷயம் நான் லேர்ன் பண்ணியிருப்பேன். அவங்க எல்லாருமே தான், குறிப்பாக எனக்கு மொத மொதல் நான் வந்து ஸ்டேஜில் ஏறினப்போ வந்துட்டு எஸ்டி பாலா சார் கூட ஒர்க் பண்ணேன். அதுவும் வந்துட்டு ஒரு ஸ்டேஜில் பண்ணுற ஒரு ஆக்டிங், தொடர்ச்சியாக ஒரு 1 ஹவருக்கு கேரக்டர் வெளியாகாமல் நடிக்கணுன்றதுலாம் எனக்கு ஒரு பெரிய ட்ரைனிங் அது. ஸோ எஸ்டி பாலா சாருக்கு, அவருக்கு ஆஃப்கோர்ஸ் கவிநந்தன், தீபக் ஃபெயின் அவர், அவரும் வந்துட்டு நல்ல ஃபிலிம் மேக்கர், நல்ல சினிமோட்டோகிராஃபர், அவரும் இனிஷியலாக நிறையா வாய்ப்பு கொடுத்தாரு அவருக்கு, கவிநந்தன், அதுக்கப்புறம் ஷாலினி பாலசுந்தரம். அவங்க ஃபஸ்ட்டு ஃபீச்சர் நான் என்ன தியேட்டரில் ஒரு படமாக நான் பார்த்தது வந்துட்டு ஷாலினியும் சதீஷ் அண்ணன் தான் அந்த வாய்ப்பை கொடுத்தாங்க, அவங்களுக்கு நன்றி. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக வர எல்லாருமே, இப்போ அப்டு கார்த்திக் அண்ணன், கார்த்திக் அண்ணன் டெஃபினட்டாக பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். தீபன் அண்ணன் எனக்கு வேங்கையன் மகன் கொடுத்தாரு, இது கொடுத்தாரு அவர், அவருக்கும் நான் ஒரு செல்ல தம்பி அவரோடது, அவர்கிட்டருந்து நிறைய விஷயம் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் பாலாஜி, கோவிந்த் சிங் அண்ணன், இப்போ வரைக்கும் சசிதரன் அண்ணன், லோகன் அண்ணன், நிறைய பேர் இருக்காங்க. ஷைபா விஷன், டத்தின் ஷைலா இருக்காங்க இல்லையா, என்னோட கெரியரில் இப்போ வந்து ரீசன்ட் டைம்ஸில் எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது டத்தின் ஷைலா. நம்பி என்னை வந்து நீ ஒர்க் பண்ணுறா முடியும்னு பெரிய ஹோப் கொடுத்தது அவங்க தான். நான் ஒரு விஷயம் கேட்கும் போது பயப்படாமல் அவங்களோட பணத்தை எடுத்து செலவு பண்ணி எனக்கு நம்பிக்கை இருக்குது நீ பண்ணுன்னு சொன்ன ஒரு என்கரேஜ்மெண்ட்லாம் டத்தின் ஷைலாவை போய் சேரும். ஸோ அவங்க, நான் ஆல்ரெடி அருணுக்கு சொல்லிட்டேன், அவெல்லாம் ஃபஸ்ட்டு எனக்கு அருண். டைரக்டர்ஸ் லிஸ்ட்டில் வந்துட்டு இன்னும் யாராவது பேரை நான் மிஸ் பண்ணிடக்கூடாது. அஃப்கோர்ஸ் சி கே அண்ணன் கூட ஒர்க் பண்ணியாச்சு, சி கே அண்ணன், கே கே கண்ணா அண்ணன் இவங்க இருக்காங்க, ஹரிதாஸ் அண்ணன், சசி அண்ணன், அப்புறம் கே எஸ் மணியம் ஐயா அவங்க இருக்காங்க, அதுக்கப்புறம் சரேஷ், சரேஷ்க்கு பெரிய நன்றி சொல்லணும். பிகினிங் கேரியர்லாம் வந்துட்டு நிறைய சொல்லி கொடுத்தாரு இவங்க. அப்புறம் பாலாஜி, என் நண்பன் ஊரில் இருக்க பாலாஜி, மனுபாலா சார், மனுபாலா சார் கூட கொஞ்ச நாள் சில சில இடத்துல நான் ஒர்க் பண்ணேன். ஸோ அதுக்கு அவருக்கும் அவரும் குரு மாதிரி தான், அவர் பிள்ளை. ஸோ அவர் இதெல்லாம் தாண்டி இப்போது என்னை ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ணி பெரிய ரொம்ப பெரிய பூஸ்டாக இருக்கிறது வந்துட்டு ஆர்த்தி, ஆர்த்தின்னு அவங்க என் லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன். ஸோ ஓகே, அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. அண்ட் அதான் இன்னும் ஆக்சுவலி லிஸ்ட் பெருசாக இருக்கு, எனக்கு திடீர் திடீர்னு யோசிக்க முடியல. நண்பர்கள், பெரிய நண்பர் பட்டாளம் இருக்கு. அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஆஸ்த்ரோ, நாங்கள் தான் வரலான்றிருந்தேன் கடைசியாக சொல்லிக்குவோம், ஏன்னா இவங்க இது இல்லாமல் இல்லை. ஆஃப்கோர்ஸ் ஆஸ்ட்ரோ ஒரு பெரிய பெரிய ஹெல்ப் எனக்கு, பெரிய பூஸ்ட், பெரிய என்கரேஜ்மெண்ட். இப்போ வரைக்கும் என் ப்ராடக்டை நம்புவாங்க. அண்ட் தைரியமாக எனக்கு ஒரு கிவ் அ கோ பண்ணுறது ஆஸ்ட்ரோவில் இருக்காங்க, அதில் நிறைய பேர் மகேஷ் சார், பிரேம், அப்புறம் ராஜன் சார், அப்புறம் லட்சுமி மேடம், சூப்பராக இருந்தது லிஸ்ட்டு. ஆக்சுவலி அதுவும் பெரிய லிஸ்ட்டு தான், அதை சொல்லணுன்னாக்கா எல்லாரும் பேரையும் இது பண்ணுறோம். ஸோ ஆஸ்ட்ரோ இவங்க தான், இவங்க பெரிய அதான் சொன்னேன், என் கலை குடும்பத்துக்கே ஒரு பெரிய நன்றி சொல்லணும். அது டெஃபினட்டாக ஒரு பிக் பிக் தேங்க்ஸ், ஏன்னா அவங்க இல்லாமல் நம்ம இல்லை. அது ஃபஸ்ட்டு யாராவது ஒரு இடத்துல ஒரு வாய்ப்பாவது நம்மளுக்கு கொடுக்கணும், அதை பிடிச்சி படி மாதிரி நம்ம மேலே ஏறி வர்றதுல தான் ஒரு நடிகனோட சாமர்த்தியமே இருக்குது. ஸோ அந்த வகையில் வந்து எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ், என் கூட நடித்த சக கலைஞர்களும் சரி. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து பெரிய தேங்க்ஸு. உங்கள் மூலியமா, கொங்ஃபு பாராடாக்ஸ் மூலியமா, சந்தானாரன் மூலியமா இந்த நன்றியை வந்து நாங்கள் தெரியப்படுத்திக்கிறேன். இதை வந்துட்டு தனியாக ஒரு கிளிப்பிங்காக எனக்கு கொடுத்துருங்க, அதை நான் நினைக்கிறேன். ஸோ அதுதான், அண்ட் தேங்க்ஸ் டு யூ ஃபைனலி.
ஏன்னா ரொம்ப ரொம்ப பேர் இந்த மாதிரி ரெஃபர் பண்ண மாட்டாங்க இண்டஸ்ட்ரிக்கு பண்ணணும்னு நினைக்கிறது வந்துட்டு. நான் உங்ககிட்டயே அதை பர்சனலாக சொல்லியிருக்கேன்னு, அதாவது மலேசியா படங்களையும் மலேசியாவோட ப்ராஜெக்டையும் ஒரு விஷயத்த விமர்சனம் பண்ணுறது வந்துட்டு அது எவ்வளோ கண்ணியமாக பண்ணுமோ, அதை எவ்வளோ ப்ராப்பராக எவ்வளோ ஆர்கனைஸ்டாக ஒரு விஷயத்த அதை பண்ணுமோ, அதை எடுத்து சொல்லணுமோ, அதை நான் பார்த்த ஒரு சிலர் ஒரு ரெண்டு பேரில் வந்துட்டு மிஸ்டர் எஸ்டி எம்பையர் உரிமையாளர் சந்தானர் துரோணாச்சாரியார் பெரிய பங்கு இருக்குது. அது அதை நான் இங்கேயே உங்ககிட்ட நான் சொல்லணுன்னு பார்க்குறேன். ரொம்ப பேர் இந்த பணியை செய்கிறதில்ல, இதில் நம்மளுக்கு என்ன கிடச்சிட போகுதுன்னு ஒதுங்கி நிற்கிறவங்க மத்தியில் நம்ம இண்டஸ்ட்ரியை செலிப்ரேட் பண்ணோம், அதை கொண்டு போயிட்டு என் மூலியமாகவும் நான் கொண்டு போயிட்டு சில பேருங்களை சேர்க்கணும் அப்படின்ற ஒரு பாலமாக இருக்கிறத வந்துட்டு ரொம்ப பேர் பண்ண மாட்டாங்க. அதை நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, பெரிய வாழ்த்துக்கள், ரொம்ப நன்றி. ஸோ இந்த ஒரு கிரெடிட் கொடுத்ததுக்கு நம்ம யுவராஜ் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுனேன். ஸோ ஓவரால் யுவராஜை பற்றி ஒரு ஃபுல் ரேப்அப் தெரிஞ்சிச்சு, அவரோட வெற்றிக்கு பாதையும் என்னென்ன தடைகளும் என்னென்ன சோதனைகளும், அதே நேரத்தில் அவர் எடுத்து வச்சிருக்க மோட்டிவேஷன் பார்க்கும்போது பல இளைஞர்கள் அடுத்து வரும்போது இந்த ஒரு சேலஞ்சிங் வரும், பிரேக் டவுன் பண்ணிடாதீங்க, மூவ் ஆன், நெகட்டிவ் ரிவ்யூஸ் வரும், நெகட்டிவ் கிரிட்டிக்ஸ் வரும், அதெல்லாம் கண்டுக்காது, போதர் பண்ணால் முன்னுக்கு போட் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் வந்து தனக்குள்ளே இருக்கிற பயிற்சி, தனக்குள்ளே இருக்கிற பர்சனல் மோட்டிவேஷன், இந்த பாசிட்டிவ் சைட்டை இருக்கிறதுனால தான் இதை ட்ரை பண்ணோம். இல்லாட்டி பல பேர் மாரி பிரேக் டவுன் ஆயிருக்கும், பல பேர் மாரி நெகட்டிவோட ரிவ்யூஸ் வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஓவரால் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவராஜ், உங்களோட வாழ்த்துக்கள். இந்த இதெல்லாம் வந்து ஒரு பெரிய சாதனை, இளைஞர்களுக்கு இந்தமாரி ஊக்கம் கொடுத்து நிறைய தளங்கள் வரணும், அதே நேரத்தில் தளங்கள் வந்து இன்னும் பெருசாகணும், அப்போ தான் இங்கே இருக்கிற இண்டஸ்ட்ரி வந்து இன்னும் வளரும். ஸோ இந்த கலைத்துறை இருக்கிற ரீசன் பல பேர்னால தான் இருக்குதுன்னு சொல்ல முடியாது, நிறைய பேர் வந்தாங்க, நிறைய பேர் காண போனாங்க, பட் அவங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு இன்னும் அவங்க திருப்பி வரணும், அவங்களுக்கெல்லாம் ப்ராஜெக்ட் கொடுக்கணும், அவங்களுக்கும் வாழ்க்கை கொடுக்கணும், புதுசாக அவங்களோட ஐடியாவிட்டு கேட்கணும், இங்கே இருக்கிற கலைத்துறை இன்னும் வளரும். ஏன்னா தமிழ்நாட்டு கலைத்துறையை நம்ம அதிக லெவலில் சப்போர்ட் பண்ணணும், அதுக்கு ஈக்குவலாக இது இருந்தால் போதும், அதுக்கு கீழுக்கு இருந்துச்சுன்னா இட்ஸ் நாட் வர்த். So thank you for watching Kung Fu Paradox. உங்களை அடுத்தடுத்த செக்மெண்ட் சந்திக்கிறேன். நான் சந்தனா துரோணாச்சாரி. See you soon. Bye.